ஆண்டவர் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தைக்கு நானும் தம்மை செய்து ஜெபிக்கும்போது கர்த்தர் அருமையான வசனத்தை காண்பித்தார். என்னாலும் 24:6 ரெண்டாவது வரி, நதியோரத்துள்ள தோட்டங்களை போலவும். மறுபடியும் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தில் கூடார வாசத்தில் அழகாக இருக்கும் என்று சொன்னார். பறவை பகம் மாறிட்டு சொன்னார். இப்போ சொல்கிறாரு நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போலவும். அப்படின்னா லைக் அதே மாதிரி தோட்டம் பல இடங்கள் இருக்குது. மலையில் இருக்க தோட்டம் இருக்குது, நதி ஓரத்தில் தோட்டம் இருக்குது, காட்டுக்குள்ள தோட்டம் இருக்குது, வீட்டுக்குள்ள தோட்டம் இருக்குது. இங்கே சொல்கிறாரு நதியோரத்தில் உள்ள தோட்டம் அப்படி என்ன சொன்னால், நதியோரம் என்றால் தண்ணீர் இறங்குற ஓட்டம், தண்ணீர் ஓரம் இருந்த ஓட்டம், தண்ணீர் நீரோட்டத்தில் அந்த தோட்டம் எப்படி இருக்கணும், செழிப்பாக இருக்கும் என்று பொருள்படும். இந்த வார்த்தையை வைத்து நான் சொல்லுகிறேன், இன்று முதல் உங்கள் வாழ்க்கை கர்த்தர் செழிப்பாக போகிறார். பிள்ளைகள் வாழ்க்கை செழித்து வாங்க செய்வார். வனாந்தரம் உங்கள் வயல்வெளி செழிப்பாக, உங்கள் பொருளாதாரம் செழித்து வளரும், உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். நதியோர தோட்டத்தை போல செழித்து வளர செய்து சந்தோஷப்படுத்தும் செய்வோம். அன்பி பரலோக பிதாமியான கால இஸ்ரவேலுக்கு கொடுத்த மற்றொரு ஆசீர்வாத நதியோரல தோட்டம் என்று சொன்னீர்கள். நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே நோட்டு தோட்டத்தை போல மாற்றி செழித்தோங்க ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆமே. நீங்க நதியோரத்துள்ள தோட்டம். God bless you. God bless you.